அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா. ஸோ வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம நிகழ்ச்சி ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்மே கிடையாது. அண்ட் அனிருத், நவம்பர் 14 அப்படின்னு சொன்னேன், உனக்கு என்ன ஞாபகம் வரும்? ஸ்கூல் டேல வந்து அப்படியே ஆடி தெரிஞ்ச நாட்கள், சில்ட்ரன்ஸ் டே எவ்வளவு ஜாலியா இருந்தோம். இப்பதான் வந்து அடல்ட்னு சொல்லி எல்லாரும் ஒதுக்கி வச்சிட்டாங்க. சில்ட்ரன்ஸ் டே முக்கியம்தான், பட் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான நாள் கூட அன்னைக்கு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக நீரிழிவு நோய் விழிப்புணர்வு தினம். You mean World Diabetes Day? Yes, அதேதான். And ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் 14 அன்னைக்குதான் இது அவேர்னஸ் டே வந்து அனுசரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப யாரை கேட்டாலும் வந்து டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. சின்ன வயசுலயே வந்து டயபெட்டிஸ் எல்லாம் வந்துருது. அது ஒரு ரெசியூம்ல வந்து எல்லாருக்கிட்டுமே இருக்குன்னே சொல்லலாம் இல்லையா? எஸ், நீ அதுவும் வந்து இந்த காலத்தை பத்தி பேசிட்டு இருக்க. பட் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வந்து டயபெட்டிஸ் இருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, அப்ப வந்து உயிருக்கே ஆபத்தான ஒரு நோயா இருந்திருக்கு. ஆனா இப்போ அதுவும் குறிப்பா 20th century அப்புறமா நிறைய மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்ததுனால அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாதாரண விஷயமா இப்ப மாறி இருக்கு. அது ஓகே அனிதா, ஆனா ஏன் வந்து நவம்பர் 14 பர்டிகுலரா சொல்றாங்க? ஆக்சுவலி அந்த டவுட் எனக்கும் இருக்கு. அது மட்டும் இல்ல, டயபெட்டிஸ் சம்பந்தமா நேயர்களுக்கு வந்து ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? சோ இந்த எல்லா சந்தேகங்களுக்கும் தீர்வளிக்கிற விதமா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்கா அப்படின்னா, நீரிழிவு நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் வி பாலாஜி அவர்கள் தான் வந்திருக்காங்க. வெல்கம் சார். வணக்கம் சார். முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தினம் அப்படிங்கிறது எதுக்காக குறிப்பா வந்து நவம்பர் 14 அன்னைக்கு வந்து அனுசரிக்கப்படுது சார்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் நவம்பர் 14 கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இது வந்து பல வருஷங்களாக இந்த சர்க்கரை நோய் பார்த்தீங்கன்னா நம்ம இதிகாசங்களில் புராணங்களில் 4500 வருஷங்களுக்கு முன்னாடியே டயபெட்டிஸ் பற்றி குறிப்புகள் வேதாஸில் இருக்குது. சுஷ்ருதா முன்னாடியே மதுமேகாங்கிற பேரில் டயபெட்டிஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது ஒரு பழங்காலத்து வியாதி, புதுசாக வந்த வியாதி கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி பழங்காலத்தில் வந்து அதுக்கு சரியாக வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது. சர்க்கரை நோய் ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து வெறும் பட்னி போட தான் போடுவாங்க. அதே மாதிரி கர்ப்பிணிகளுக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னா அந்த குழந்தைகள் சரியாக பிறக்கிறதே இல்லை. இப்போ இதெல்லாம் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. எப்போ இந்த மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா 1921 நவம்பர் 14 தான் இன்சுலின் கண்டுபிடிக்கப்பட்டது. அதை கண்டுபிடிச்சவங்க கனடிய இரட்டையர்கள் பேண்டிங் அண்ட் பெஸ்ட்டுன்னு ரெண்டு பேர். அவங்களோட அவங்களுக்கு இந்த சிறப்பு தன்மையை கொடுக்கறதுக்கோசரம் தான் நவம்பர் 14 அவங்க பிறந்த நாள் தினம் அவங்க இன்சுலினை கண்டுபிடிச்சதுனால அதை வந்து டயபெட்டிஸ் விழிப்புணர்வு தினமாக அவங்க வச்சிருக்கிறாங்க. இது எப்படின்னா, இந்த உலக சுகாதார மையம் அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சர்வதேச சர்க்கரை நோய் மையம் அதாவது இன்டர்நேஷ்னல் டயபெட்டிக் ஃபெடரேஷனும் இதை வந்து நவம்பர் 14 அவங்களோட ஞாபகார்த்தமாக இதை வந்து வேர்ல்டு டயபெட்டிஸ் டேன்னு அனுசரிக்கப்படுது. இதில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீம் கொடுப்பாங்க. அந்த தீமை வச்சு உலகம் பூரா அந்த தீமில் வச்சு எவ்வளோ தூரம் நம்மளுக்கு டயபெட்டிஸ் விழிப்புணர்வு கொடுக்க முடியுங்கிறது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் அண்ட் விமென்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் அண்ட் ஃபேமிலி. இப்போ ஒரு ஃபேமிலியில் டயபெட்டிஸ் இருந்தால் எப்படி அந்த ஃபேமிலி அதை அணுகணும், அதனால் வர பிரச்சனைகள் என்ன, யாருக்கு இருந்தால் அது வந்து எப்படி வந்து கட்டுக்கோப்பாக கொண்டு வரணும், இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுக்கு தான் இந்த வருஷம் தீம். ஸோ ரெண்டாவது நீங்கள் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம இதை வந்து நீரிழிவு நோய் சர்க்கரை நோயின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இது வந்து ஒரு நோயே கிடையாது, இது ஒரு குறைபாடு. குறைபாடுனா டிஸார்டர், நோயினா டிசீஸ். ஸோ இதில் இன்னொன்று முக்கியம், ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஒரு குறைபாடை வந்து நம்ம கட்டுப்படுத்த தான் முடியும், ஒரு டிசீஸ் அதாவது நோயை நம்ம குணப்படுத்த முடியும். ஸோ இது ஒரு குறைபாடுங்கிறதுனால நம்ம வந்து நல்லா கட்டுப்பாட்டில் கொண்டு வரமே புரிய தர இதை வந்து நம்ம வந்து குணப்படுத்த முடியாது. ஆனால் அதை நல்லா கட்டுப்பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா குணப்படுத்துறதுக்கு சமம். இதுதான் முக்கியமாக தெரியணும். அதனால் நவம்பர் 14 சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு ரினைசன்ஸ் அதாவது ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்ட தினம். அன்றைக்கி தான் இன்சுலின் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 1921 இன்சுலின் கண்டுபிடிச்சவங்க அதிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ் வேறு விதமாக மாறி டைப் 1 டயபெட்டிஸ் இன்சுலின் போட்டு உயிரோடு இருந்தாங்க, கர்ப்பிணி பெண்கள் நல்ல விதமாக குழந்தைகள் பெற்று கொடுத்தாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ சர்க்கரை நோய்க்கு ஏகப்பட்ட மாற்று மருந்துகள் இருக்குது, அதனால நல்ல கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து எத்தனை பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கலாம். சார் அருமையாக சொன்னீங்க. நீங்கள் பேசிட்டு இருக்கும் போது கூட சொன்னீங்க சர்க்கரை நோயில் டைப் 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காமனாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டைப் 1 அண்ட் டைப் 2. சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கே வந்து அது டைப் 1னா டைப் 2வான்னு தெரியாது. ஸோ சர்க்கரை நோயில் டைப் 1னா என்ன, டைப் 2னா என்ன? இப்போ டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிறுமியர் சிறுவர்களை அதிகமாக தாக்கும், பெரியவங்களுக்கும் வரலாம். இதுக்கு பரம்பரை தன்மை கிடையாது. இப்போ ஒரு கிருமி தாக்குதலுக்கு அந்த பொண்ணோ பையனோ ஆளானாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி ஏற்படுது. அந்த எதிர்ப்பு சக்தி போய் என்ன பண்ணோம், அந்த கிருமிகளை அழிச்சிட்டு இப்போ நம்மளுக்கு ஒரு ஜுரம் வருது, டைஃபாய்டு ஃபீவர் வருதுன்னு வைங்க,
அப்போ அந்த கிருமி தாக்குதல் ஏற்படும் போது நம்ம உடம்புல நம்ம எதிர்ப்பு சக்தி அதுக்கு போய் அழிச்சிட்டு திருப்பி ரத்தத்தில் வந்து கலந்துரும். இதுதான் சாதாரணமாக நடக்கிறது. ஆனால் இந்த டைப் 1 டயபெட்டிஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எதிர்ப்பு சக்தி உண்டாகுது இல்லையா, அந்த எதிர்ப்பு சக்தி உண்டாகிறது வந்து அதோட வேலையை மட்டும் செய்கிறதில்லை, ஏதோ வித காரணத்தால் இன்னி வரைக்கும் எதனால் அப்படி நடக்குதுங்கிறது கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த எதிர்ப்பு சக்தி என்னாகும், நேராக கணையத்துக்கு எதிராக போகும். கணையத்தில் தான் இன்சுலின் உற்பத்தி பண்ணுற செல்கள் இருக்குது, அந்த செல்களை போய் அழிச்சிடும். ஸோ நம்மளுக்கு இருக்கிற எது உடம்புல ஏற்படுற எதிர்ப்பு சக்தி நம்ம கணையத்துக்கு எதிராக திரும்பி கணையத்திலிருந்து உற்பத்தி பண்ணுற செல்களை போய் அழிச்சிடுது. அதனால நம்ம உடம்புல இன்சுலின் உற்பத்தி பண்ணுற செல்கள் அழிஞ்சிடறதுனால நம்ம உடம்புல இன்சுலின் உற்பத்தியே கிடையாது. ஸோ இதுதான் டைப் 1 டயபெட்டிஸ். ஸோ அதனால இவங்களுக்கு இன்சுலின் தான் தேவை உயிர் வாழ்கிறதுக்கே. ஏன்னா இன்சுலின் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஹார்மோன். ஸோ ஹார்மோன் நம்ம உடம்புல இருக்கணும், அது இல்லைன்னா பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால டைப் 1 டயபெட்டிஸுங்கிறது சிறுவர்கள் சிறுமியர்களுக்கு வரலாம், பெரியவங்களுக்கும் வரலாம். ஆனால் இந்த எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல நம்ம கணையத்துக்கு எதிராக திரும்புறதுனால. இப்போது டைப் 1 டயபெட்டிஸ் இருக்குன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, இந்த எதிர்ப்பு சக்தியை நம்ம ரத்தத்தில் கண்டுபிடிக்கணும். நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்கா இல்லையாங்கிறது ரத்தத்தில் கண்டுபிடிக்க முடியும். அந்த எதிர்ப்பு சக்திக்கு உடம்புல அதுக்கு பேர் இருக்குது, கேட் ஆன்டிபாடிஸ், ஐசி ஆன்டிபாடிஸ்னு. இந்த ஆன்டிபாடிஸ் நம்ம ரத்தத்தில் கண்டுபிடிச்சோம்னா இவங்க எல்லாம் டைப் 1 டயபெட்டிஸ். டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து அதிகமாக இருக்குது. இப்போ டைப் 1 டயபெட்டிஸ்னா ஒரு 10-15% இருந்தால், 85% மேலே வந்து டைப் 2 டயபெட்டிஸ். இந்த டைப் 2 டயபெட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பரம்பரை தன்மை உண்டு. இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது டைப் 2 டயபெட்டிஸ் வரத்துக்கு. அதாவது நம்மளுக்கு பரம்பரை தன்மை இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கை முறை, அதாவது என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் சரியாக கூடும்போது தான் அவங்களுக்கு இந்த டைப் 2 டயபெட்டிஸ் வரும். ஸோ இந்த டைப் 2 டயபெட்டிஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி ரத்தத்தில் இருக்காது. இது வந்து நம்ம ரத்தத்தில் செக் பண்ணும்போது இந்த எதிர்ப்பு சக்தி எதுவுமே இருக்காது. அதனால் கணையத்தில் அவங்களுக்கு பூரா இன்சுலின் உற்பத்தி பூரா போயிடாது, ஆனால் தேவைக்கேற்ப இருக்காது. ஸோ கணையத்தில் இன்சுலின் ஓரளவு இருக்கிறதுனால இவங்களுக்கு மாத்திரை வேலை செய்யும், இன்சுலினும் வேலை செய்யும், உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி. ஸோ டைப் 2 டயபெட்டிஸுங்கிறவங்க வந்து மாத்திரைகளில் இருக்கலாம், ஊசியிலையும் இருக்கலாம், ரெண்டும் சேர்ந்தும் இருக்கலாம், உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சியிலையும் இருக்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ யாருக்கு டைப் 1 யாருக்கு டைப் 2 எதை வச்சு சொல்கிறோன்னா, நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியை வச்சு தான் சொல்லணுமே தவிர, ஒருத்தவங்க ஊசி போட்டுட்டு இருக்கிறதுனால அவங்க டைப் 1 டயபெட்டிஸு, மாத்திரையில் இருக்கிறதுனால அவங்க டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்ல முடியாது. அது வந்து குத்துமதிப்பாக அந்த மாதிரி சொல்லக்கூடாது. எதிர்ப்பு சக்தியை வச்சு தான், ஏன்னா டைப் 1 டயபெட்டிஸ் முக்கியமாக முக்கால்வாசி பேர் வந்து இன்சுலினில் தான் இருப்பாங்க. ஆனால் டைப் 2 டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா இன்சுலின்லேயும் சில பேர் இருக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சுன்னா அவங்க கணையத்துலேருந்து இன்சுலின் உற்பத்தி குறையிறதுனால ஊசி போட தேவைப்படலாம். ஸோ அதனால இந்த எதிர்ப்பு சக்தி நம்ம ரத்தத்தில் கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்கள டைப் 1 டயபெட்டிஸ், எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா டைப் 2 டயபெட்டிஸ். சார், ஜென்ரலாக இப்போ வந்து ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கு? இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சக்கரை நோய்க்கு ஒரு தனித்தன்மை என்னன்னா அறிகுறிகளே இருக்காது. அதுக்கு தான் வேற பேரும், அதுக்கு 2-3 பேருங்க சொல்லுவாங்க, சைலண்ட் டிசீஸு, சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க. அதாவது அறிகுறிகளை வச்சு சில பேர் தெரிஞ்சுக்கலாம், ஆனால் நிறைய பேர்த்தால் தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ அறிகுறிகள்னு எடுத்தால் 3ல் ஒருத்தங்களுக்கு தான் இருக்கலாம், நிறைய பேர்த்துக்கு இல்லாமல் போகலாம். முக்கியமான சக்கரை நோய்க்கான அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான பசி எடுக்கிறது, அதிகமாக தண்ணி தாகம் எடுக்கிறது, அதிகமாக சிறுநீர் போகிறது, இது 3 ஒன்றுக்குள்ள சம்பந்தம் இருக்குது. ஸோ இதுதான் முக்கியம். இது இல்லாமல் மற்றபடி அவங்களுக்கு என்னன்னா எடை குறையலாம், அதிகமான சக்கரை இருக்கும்போது எடை குறையலாம், அதே மாதிரி கை கால்களில் வலி ஏற்படலாம், உடம்பு சோர்வு ஏற்படலாம், ஆண்குறி பெண்குறியில் வந்து அரிப்பு ஏற்படலாம், புண்ணு ஏற்படலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா தோள்பட்டை வலி, இது நிறையா பேர்த்துக்கு தெரியறதில்ல, தோள்பட்டையில் வலி ஏற்பட்டு தோள்பட்டையை மேலே தூக்க முடியாது, இதை வந்து பெரியார்த்தரைட்டிஸ் ஷோல்டர் சொல்லும் டயபெட்டிஸ்னால. மாதிரி அறிகுறிகள் அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு இருக்க அறிகுறிகள் இன்னொருத்தங்களுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. சில பேர்த்துக்கு அறிகுறிகளே இருக்காது, ஏதாவது ஒரு சர்ஜரி, ஒரு கண்ணில் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லை ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப்க்கு போகும்போது தான் அவங்களுக்கு தெரியும் அவங்க உடம்புல சுகர் 300 இருக்குதுன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு சர்க்கரை இருக்குதுன்னு நம்ப வைக்கிறதே கஷ்டம். ஏன்னா எந்த எங்களுக்கு எந்த தொந்தரவுமே இல்லை டாக்டர், நீங்கள் பாட்டுக்கு எனக்கு 300 இருக்குது, 400 இருக்குதுன்னு சொல்கிறீங்கிறது, அதுதான் அதோட தனித்தன்மை. ஸோ அதனால் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு எந்த ஒரு அது சிம்டம்ஸே இருக்காது.
பட் சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இருக்கலாம். சில பேர்த்துக்கு தோள்பட்ட வலி, சில பேர்த்துக்கு உடம்பு வலி, சில பேர்த்துக்கு வந்து உடம்பு இளைக்கிறது, இந்த மாதிரி மாறி மாறி வரும். ஆனால் முக்கியமாக இதில் என்ன உங்களுக்கு தெரியணும்னா, உங்களுக்கு சக்கரை நோய் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா இரத்த பரிசோதனை மூலியமாக தான் நீங்கள் வந்து அதை கண்டுபிடிக்குமே தவிர, உங்கள் உடம்புல இருக்க அறிகுறிகளை மட்டுமே வச்சுக்கிட்டு உங்களுக்கு சக்கரை நோய் இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்க முடியாது. இரத்த பரிசோதனை பண்ணாதான் உங்களுக்கு சக்கரை நோய் இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். சார், சக்கரை நோய்க்கும் ஒபிசிட்டிக்கும் இருக்கிற லிங்க் என்ன சார்? இப்போ நான் டைப் 2 டயபெட்டிஸ் பற்றி சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு வந்து பரம்பரை தன்மை இருந்தாலும் சுற்றுப்புற சூழ்நிலை சேரும்போது தான் உங்களுக்கு இந்த டைப் 2 டயபெட்டிஸ் வெளிப்படும்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இந்த சுற்றுப்புற சூழ்நிலை, அதாவது என்விரான்மெண்டல் ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா, அது முக்கியமான காரணம் உங்களோட உடல் எடை. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, டயபெட்டிஸ் இருந்தால் உடம்பு இளைக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க, அந்த மாதிரி கிடையாது. டைப் 2 டயபெட்டிஸ் வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் உங்களோட உடல் எடை. எவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து உங்களோட எடை உங்களோட ஹைட்டுக்கு அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக உங்களுக்கு சக்கரை நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட உடல் எடை அதிகமாக அதிகமாக உங்கள் உடம்புல இன்சுலின் உற்பத்தி அதிகமாக தேவை. அதே மாதிரி இன்சுலின் உங்கள் உடம்புல உற்பத்தி ஆகிறதும் சரியாக வேலை செய்யாது, அதிகமாக கொழுப்பு உங்கள் உடம்புல இருக்கும்போது. அதான ஆராய்ச்சிகள் படி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட இடுப்பு சுற்றளவு, அதாவது தொப்பைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆண்களுக்கு 90 சென்டிமீட்டரும் பெண்களுக்கு 85 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு சக்கரை நோய் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு ஆராய்ச்சி படி தெரியுது. அதனால தான் சொல்கிறது, இப்போ உங்கள் அம்மா அப்பாவுக்கு சக்கரை நோய் இருந்து இப்போ நிறையா பேர் கேட்பாங்க, என் பிள்ளைக்கு வரணும் வராமல் இருக்க நான் என்ன பண்ணணும், இல்லை எப்படி அவங்க தப்பிக்கலாம் அப்படின்னு, இல்லை அந்த பையன் வந்து கேட்பாங்க அப்பா அம்மா சக்கரை நோய் இருக்குது எனக்கு வராமல் இருக்க நான் என்ன பண்ணணும்னா, அதுக்கு முக்கியமான காரணம் வந்து உங்களோட உடல் எடை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் பண்ணி உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த உங்களோட எடையை கரெக்டாக வச்சுக்கிட்டு ஒபிசிட்டி இல்லாமல் இடுப்பு சுற்றளவு கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் பரம்பரை தன்மை இருந்தாலும் உங்கள் சுற்றுப்புற சூழ்நிலை நல்லா இருக்கும்போது அந்த டயபெட்டிஸ் ஒரு 10-20 வருஷம் உங்களால் தள்ளி போடலாம், இல்லை சில பேர் வராமலும் தப்பிக்கலாம். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ உடல் எடை நீங்கள் கூட இருக்கீங்களோ உங்கள் உயரத்துக்கு ஏற்ப பரம்பரை தன்மை இருந்ததுன்னா சீக்கிரம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பரம்பரை தன்மை இல்லைனாலும் அதிகமான வெயிட் இருக்கவங்களுக்கு 20% சான்ஸ் டயபெட்டிஸ் டைப் 2 டயபெட்டிஸ் வரத்துக்கு வாய்ப்பு. அதனால தான் வாக்கிங் போகிறதோ எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாங்கள் சொல்கிறதுக்கு காரணம், ஏன்னா நீங்கள் இந்த நடக்கும்போது உங்கள் உடல் எடை சீராகுது, இன்சுலின் உற்பத்தி அதிகமாகுது, கணையத்துலேருந்து இன்சுலின் நல்லா வேலை செய்து உற்பத்தி ஆகுது இன்சுலின், உங்கள் கொலஸ்ட்ரால் குறையுது, ப்ரெஷர் குறையுது, முக்கியமாக உடல் எடை சீராகுது. அதனால தான் நம்ம சொல்கிறது என்னன்னா, சக்கரை நோய் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பரம்பரைத்தன்மை இருந்ததுன்னா வரத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் பண்ணுங்கள், வராமல் நீங்கள் தடுக்கலாம். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் உடல் எடை. ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, ஆரம்பகால சக்கரை நோய் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களோட எடையை இருக்கிற எடையோட 10% அதை நீங்கள் குறைச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் 100 கிலோ இருந்தீங்கன்னா அதில் ஒரு 10 கிலோ நீங்கள் 10% குறைச்சிங்கன்னா இந்த ஆரம்பகால சக்கரை நோயிலிருந்து நீங்கள் நார்மலுக்கு போகலாங்கிறது. அதனால இப்போ நீங்கள் உடல் எடையோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க சார். ஆனால் வந்து டயபெட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அறிகுறிகள் வந்து ரொம்ப குறைவு, சில பேருக்கு தான் வரும், ரத்த பரிசோதனை தான் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் பொதுவாக வந்து டயபெட்டிஸ்க்கு என்னென்ன மாதிரியான பரிசோதனைகள்லாம் இருக்கு? இப்போ சக்கரை நோய் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியணும்னா கோல்ட் ஸ்டாண்டர்ட், அதாவது 100% கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டுன்னு பேர். இது வெறும் வயிற்றில் ரத்தத்தை எடுத்துட்டு அப்புறம் 75 கிராம் குளுக்கோஸ் கொடுத்துட்டு 2 மணி நேரம் கழித்து டெஸ்ட் எடுப்பாங்க. வெறும் வயிற்றில் நீங்கள் ரத்தம் எடுக்கும்போது 100 மில்லிகிராம் பர்சன்ட்டுக்கு கீழே இருக்கணும். 75 கிராம் குளுக்கோஸ் கொடுத்துட்டு 2 மணி நேரம் கழித்து எடுக்கும்போது 140 மில்லிகிராம் பர்சன்ட்டுக்கு கீழே இருக்கணும். இது இருந்ததுன்னா உங்களுக்கு சக்கரை நோய் இல்லைன்னு அர்த்தம். வெறும் வயிற்றில் நீங்கள் எடுக்கும்போது ரத்தம் 126% இருந்ததுன்னா உங்களுக்கு சக்கரை நோய் இருக்குதுன்னு அர்த்தம். சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து குளுக்கோஸ் கொடுத்துட்டு எடுக்கிறீங்க இல்லையா, அது 200 மில்லிகிராம் பர்சன்ட்டுக்கு மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு சக்கரை நோய் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் 100, 140 நார்மல், வெறும் வயிற்றில் 100, சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து 140, அதாவது குளுக்கோஸ் கொடுத்து. அதே மாதிரி 126 வெறும் வயிற்றுலேயும் இந்த குளுக்கோஸ் கொடுத்துட்டு 200க்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா சக்கரை நோய். பட் அது நடுவில் ஒரு வேல்யூ இருக்குது பார்த்தீங்கன்னா, 100 சொன்னேன், 126 சொன்னேன், 100லேருந்து 125 வெறும் வயிற்றில் ஒரு அளவு பாக்கி இருக்குது. அதே மாதிரி 2 மணி நேரம் கழித்து நான் என்ன சொன்னேன், 100 சொன்னேன், 200 சொன்னேன், 100லேருந்து 199 ஒரு அளவு பாக்கி இருக்குது. ஸோ இந்த அளவுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா இதை தான் ஆரம்பகால சக்கரை நோயின்னு சொல்லுவோம்.
வெறும் வயிற்றுல இருந்தீங்கன்னா அது பேர் ஐஎஃப்ஜி, இம்பேர்ட் ஃபாஸ்டிங் குளுக்கோஸ். சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் கழிச்சு அந்த 100 199 இருந்ததுன்னா இம்பேர்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ். இது ரெண்டையும் சேர்த்து தான் ஆரம்ப கால சக்கரை நோயின்னு சொல்லுவோம். ஒருத்தங்களுக்கு ரெண்டுமே அதிகமானு அவசியம் இல்லை. வெறும் வயிற்றுல வண்டி அதிகமாக இருக்கலாம், சாப்பிட்டு கம்மியாக இருக்கலாம், இல்லை சாப்பிட்டு அதிகமாக இருக்கலாம், வெறும் வயிற்றுல கம்மியாக இருக்கலாம் ஆரம்ப கால சக்கரை நோய். அதே மாதிரி சக்கரை நோய் எடுத்தாலும் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ முக்கியத்துவம் இப்போ பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் ஜிடிடியை வச்சு இந்த குளுக்கோஸ் டாலரன்ஸ் வச்சு சக்கரை நோய் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடறோம். அதே குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டை வச்சுட்டு நம்மளுக்கு வந்து ஆரம்ப கால சக்கரை நோய் இருக்காங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் நார்மலாகவும் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் ரொம்ப முக்கியம் டெஸ்ட்டு. இதில் என்ன தெரியுன்னா, ஒன்ஸ் உங்களுக்கு சக்கரை நோய் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஒன்ஸ் உங்களுக்கு சக்கரை நோய் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வெறும் வயிற்றுலையும் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து எடுத்து உங்கள் சக்கரை கட்டுப்பாட்டில் இருக்கிறதான் நீங்கள் பார்க்கணும். ஆனால் ஆரம்ப கால சக்கரை நோய் உங்களுக்கு ஒருத்தங்களுக்கு இருக்குது, அதை நம்ம சரி பண்ணுறோமா இல்லை சக்கரை நோய்க்கு போதான்னு தெரியணும்னா அவங்களுக்கு நம்ம அப்பப்போ ஜிடிடி 6 மாதத்துக்கு 1 வாட்டி பண்ணி பார்க்கணும். ஆனால் சக்கரை நோய் இருக்கிறவங்க 1 வாட்டி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜிடிடி இந்த குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சார், ஃபுட் ஹேபிட்ஸும் டயபெட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் லிங்க்லேயே வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நம்ம என்னென்ன சார் ஃபாலோ பண்ணணும் இதுக்கு? உணவு கட்டுப்பாடுங்கும் போது நம்மளோட சக்கரை நோய் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உணவுக்கேற்ற தான். உணவு நம்ம சாப்பிடும்போது நம்ம ரத்தத்தில் போடுற உணவு வந்து மாவு சத்து, புரதச்சத்து, கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட், கொழுப்பு சத்தாக மாறி அது நம்ம குளுக்கோஸாக மாறுது. அந்த குளுக்கோஸ் எல்லாம் நம்ம செல்களுக்குள்ளே போகணுன்னா அதுக்கு இன்சுலின் தேவை. இப்போ இன்சுலின் இருந்தால் தான் நம்ம ரத்தத்தில் இருக்கிற வந்து இந்த குளுக்கோஸ் எல்லாம் அந்த செல்லில் போய் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கும். இப்போ கார் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பெட்ரோல் போட்டால் தான் ஓடுங்கிற மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளை எனர்ஜியாக ரத்தத்திலிருந்து உடம்புக்குள்ளே போகணுன்னா அதுக்கு இன்சுலின் தேவை. ஸோ அதனால இந்த சாப்பாடு சம்மந்தப்பட்டது தான் நம்மளுக்கு இந்த சக்கரை நோய். ஸோ நம்ம எப்படி உணவு கட்டுப்பாடோட பேசிஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை எடுக்கிற உணவு வந்து அதிகமான இன்சுலின் உற்பத்தியை தூண்டக்கூடாது. ஏன்னா இன்சுலின் உற்பத்தி அதிகமாக தூண்டுச்சுன்னா சக்கரை அளவு அதிகமாகுதுன்னு அர்த்தம். இப்போ ஒவ்வொரு சாப்பிட்ற சாப்பாட்லேயும் பார்த்தீங்கன்னா கிளைசீமிக் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. கிளைசீமிக் இண்டெக்ஸ்னால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளோ சர்க்கரையை நம்ம உடம்புல தூண்டுதுங்கிறது. அந்த உடம்புல சர்க்கரையை தூண்டும் போது தான் அளவுக்கு அதிகமான இன்சுலினும் உற்பத்தி ஆகும். ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம மாவு சத்துன்னு எடுத்துக்கிட்டோம், கார்போஹைட்ரேட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்னால் அந்த கிளைசீமிக் இண்டெக்ஸ் கம்மி, அதாவது சர்க்கரை தூண்டும் திறன் கம்மி. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரைஸ் எடுக்கிறோம், கோதுமை எடுக்கிறோம், இந்த பக்கம் நம்மளுக்கு சிறுதானியம் இருக்குது. ரைஸும் கார்போஹைட்ரேட் தான், அதாவது வீட் அதாவது கோதுமையும் கார்போஹைட்ரேட் தான். இப்போ ரைஸும் வீட்டுக்கு இருக்க கார்போஹைட்ரேட்டு ஓரளவு மாவு சத்து ஒன்று தான். ஆனால் வீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நார் சத்து நிறையா இருக்குது. நார் சத்து அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஜீரண சத்து மெதுவாகிறதுனால சுகர் தூண்டுறது கம்மியாகும். ஆனால் ரைஸும் வீட்டோட கூட நீங்கள் சிறுதானியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறுதானியம் கார்போஹைட்ரேட் தான், அது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம். ஸோ அதை நீங்கள் அதே அளவில் சாப்பிடும்போது உங்களுக்கு சர்க்கரை அவ்வளோ அதிகமாக போகாது, அதனால் அளவுக்கு அதிகமாக இன்சுலின் உற்பத்தி ஆகாது. அதனால் உணவு கட்டுப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் தேவையான அளவு நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன் ஃபேட்ஸ் எடுத்தாலும் இந்த பக்கம் அதுக்கு ஓரளவு நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் தான் இதை மேட்ச் பண்ண முடியும். ஸோ அந்த உணவு கட்டுப்பாடுன்னு என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா உணவு கட்டுப்பாடு தனியாக இருக்கிறதோட உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி சேர்ந்து வந்தால் தான் உங்களுக்கு அந்த ப்ராப்பர் பெனிஃபிட் கிடைக்கும். சர்க்கரை நோய்க்கான டயட் பத்தி ரொம்ப தெளிவா சொல்லிருந்தீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் வந்து குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய் வந்துட்டா வந்து அடுத்தடுத்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் வரும்னு சொல்லிட்டே இருக்காங்க. அண்ட் அதெல்லாம் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ், அண்ட் அதுல இருந்து தவிர்க்கணும்னா என்ன செய்யணும்? முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பின்விளைவுகள் வராது. சர்க்கரை நோயை இன்னொரு வகையை பார்த்தோம்னா கட்டுப்படாத சர்க்கரை நோய், அதாவது கட்டுப்படுத்தப்படாத, அதாவது பேஷண்ட்ஸ் வந்து யாரையுமே போய் பார்க்காம சர்க்கரை நோயை பல வருஷங்களாக கண்ட்ரோலே பண்ணாமல் கட்டுப்பாடே இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் பின்விளைவுகள் ஏற்படலாம். முக்கியமாக தெரிகிறது என்னென்னா இப்போ நீங்கள் ஆரம்பத்துலேயே ஒருத்தங்க சர்க்கரையை நல்லா கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு பின்விளைவுகள் வரணும்னு அவசியமே கிடையாது. ஸோ நிறையா பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, எனக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சு, 5 வருஷம் ஆனால் கண் போயிடும், 10 வருஷம் ஆனால் கால் போயிடும், 20 வருஷம் ஆனால் வேற ஏதாவது போயிடும், அந்த மாதிரியே கிடையாது. உங்களை சர்க்கரை நோய் எத்தனை வருஷம் நீங்கள் வச்சுருக்கீங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி வச்சுருக்கீங்கங்கிறது தான் முக்கியம். இப்போ நீங்கள் நல்ல கட்டுப்பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா 25 வருஷம்30 வருஷம் ஆனாலும் எந்த ஒரு சிறு உறுப்பும் உடம்புல பாதிக்காமல் இருக்கலாம்.
அதே இது. ஆனால் நீங்கள் 5 வருஷம் 6 வருஷம் நீங்கள் நான் கொஞ்சம் கூட கட்டுப்பாடு இல்லைன்னா நிச்சயமாக பின்விளைவுகள் வரும். கட்டுப்பாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 மாதத்துக்கு 1 வாட்டி டாக்டரை போய் அணுகிறது, வெறும் வயிற்றில் இருக்கிற சுகரு சாப்பிட்டு 2 மணி நேரம் எடுக்கிற சுகர் கண்ட்ரோல், அதே மாதிரி 3 மாதம் சர்க்கரை அளவு கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பேர் HbA1c சொல்லுவோம். அது 7%க்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா பின்விளைவுகளே வராமல் தடுக்க முடியும். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அண்ட் சில ரத்த பரிசோதனைகள் மூலமா வந்து டயபெட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்து என்ன மாதிரியான சிகிச்சை முறைகளுக்கு அவங்க போகணும், அண்ட் வந்து ஒரு ஒரு பேஷண்ட்க்கு ஏற்ற மாதிரி சிகிச்சை முறை மாறுமா, அண்ட் ரீசெண்டா நவீன சிகிச்சை முறை ஏதாவது வந்திருக்கா? ஒன்னு வந்து கணையத்திலிருந்து இன்சுலின் உற்பத்தியில குறைபாடு இருக்கும், ரெண்டாவது உற்பத்தி ஆற இன்சுலின் சரியா வேலை செய்யாம இருக்கும். அதனால முதல் நான் சொன்னதை இன்சுலின் டெபிஷியன்சின்னு சொல்லுவோம், ரெண்டாவது நான் சொன்னதை இன்சுலின் சரியாக வேலை செய்யலைன்னு சொல்கிறதை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ 2 பேர் இல்லை, நீங்கள் 10 பேரை நீங்கள் வந்து Type 2 diabetes கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு வைங்க, இந்த 10 பேர்த்துக்கும் ஒரே அளவான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் இன்சுலின் டெஃபிஷியன்சியும் இருக்காது. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கணையத்துலேருந்து இன்சுலின் உற்பத்தி குறையாக இருக்கும், சில பேர்த்துக்கு இன்சுலின் உற்பத்தி நல்லா இருக்கும் ஆனால் இன்சுலின் வேலை செய்யாது. ஸோ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நீங்கள் கேட்கலாம். எல்லாமே நம்ம ரத்தத்தில் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு டெஃபிஷியன்சி இருக்கா, குறைபாடு அதிகமாக இருக்கா, இல்லை வேலை செய்யாத அதிகமாக இருக்கா, இதுக்கு தகுந்த மாதிரி அணுகுமுறை மாறும். ஏன்னா இப்போ முதல்லலாம் அப்படி கிடையாது, இப்போ வந்து மாத்திரைகள் இருக்குது கரெக்டாக. உங்களோட கணையத்தில் இன்சுலின் உற்பத்தி ஆகலைன்னா அதை கரெக்டாக அதிகம் பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள் இன்சுலின் உற்பத்தி உங்கள் கணையத்தில் இருக்குன்னா இன்சுலின் உற்பத்தி அதிகம் பண்ணாமல் இருக்கிற இன்சுலினையே வேலை செய்ய வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய இப்போ நவீன மாத்திரைகள் இருக்குது. இதுதான் டார்கெட் இன்சுலின், டார்கெட் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். அதனால Type 2 diabetes சேம் அணுகுமுறை எல்லாமே வேறு மாதிரி தான் இருக்கும் அவங்கவுங்கள பொறுத்த மாதிரி. பட் எல்லாத்துக்கும் சேர்ந்து காமன் என்ஃபேக்டர் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சர்க்கரையை கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். அது நீங்கள் இன்சுலினாக இருந்தாலும் சரி மாத்திரையாக இருந்தாலும் சரி நீங்கள் கரெக்டாக அணுகுமுறையை கொடுத்தீங்கன்னா ஈஸியாக அவங்க சர்க்கரை கட்டுப்பாட்டில் வந்துடும். கட்டுப்பாட்டில் வந்த உடனே மருந்து மாத்திரைகளை அப்படியே நிறுத்திட்டு அவங்கள உற்ற முடியாது. நான் சொன்னேன் இது குறைபாடு, இதை வந்து கண்ட்ரோலில் தான் வச்சுக்கலான்னு. அதனால அவங்களுக்கு தேவையான அளவு டோஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். கூடவே உணவு பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி இருக்கணும். ஆரம்ப கால சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணீங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன சார்? நாங்கள் GTT பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், 2 வேல்யூ IFG IGTன்னு சொன்னேன். இது ரெண்டும் சேர்த்து ஆரம்ப கால சர்க்கரை நோயின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஆரம்பத்துலேயே என்ன சொன்னோம், சர்க்கரை நோயினா இது ஒரு குறைபாடு, இதை வந்து குணப்படுத்த முடியாது கட்டுப்படுத்தலான்னு சொன்னோம். இந்த ஆரம்ப கால சர்க்கரை நோய்ங்கிறது மதில் மேல் புனை மாதிரி, அவங்களுக்கு வந்து பூரா சர்க்கரை நோயும் கிடையாது, அவங்க நார்மலும் கிடையாது. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் என்னன்னா இவங்களை குணப்படுத்த முடியும். சர்க்கரை நோய் வந்துட்டால் குணப்படுத்த முடியாது கட்டுப்படுத்தலாம். ஆரம்ப சர்க்கரை நோய், ஆரம்ப கால சர்க்கரை நோயில் அவங்கள நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு வைங்க, அவங்களுக்கு குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல், அதாவது நம்மளோட உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாத்திரைகள் கடைசியாக தான் வரும். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, அதான் நான் முன்னாடியே சொன்னேன், இப்போ அவங்க வந்து இப்போ ஒருத்தங்களுக்கு ஆரம்ப கால சக்கரை நோய் இருக்குது, அவங்க வந்து எடை அவங்க ஹைட்டுக்கு 20 கிலோ ஜாஸ்தி இருக்காங்கன்னு வைங்க, அந்த 10% அவங்களோட இருக்கிற எடை அவங்க குறைச்சாங்கனாலே இந்த ஆரம்ப கால சக்கரை நோய் நார்மலாகிடும். அதனால ஆரம்ப கால சக்கரை நோயில் கண்டுபிடிச்சா ரொம்ப அட்வான்டேஜ், என்ன அவங்களால குணப்படுத்த முடியும். அது அவங்க தான் பண்ணணும்டா, இருக்குது தடுப்பு மாத்திரைகள் அதை வந்து ப்ரோக்ரெஸ் ஆகாமல் இருக்க, பட் அதோட முக்கியம் வந்து உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி. அதனால் ஆரம்ப கால சக்கரை நோய் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் நல்ல உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி பண்ணி உங்கள் அதிகமான எடை இருந்து குறைச்சிங்கன்னா நீங்கள் சக்கரை நோய் இல்லாமல் நார்மலுக்கு போயிடலாம். ஆனால் உங்களுக்கு சர்க்கரை நோய் வந்துடுச்சுன்னா நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அது உங்கள் உடம்புல இருக்க தான் இருக்கும், ஓரளவு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாமே தவிர அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர்றது கஷ்டம், நீங்கள் குணப்படுத்த முடியாது. ஆனால் ஆரம்ப கால சர்க்கரை நோயை நம்ம குணப்படுத்த முடியும், அதுக்கு நல்லா வந்து உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு தேவை. November 14 சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு வந்து இங்க சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்டமான எல்லா கேள்விகளுக்கும் வந்து ரொம்பவே டீடைல்டா பதில் சொல்லியிருந்தீங்க சார். அண்ட் இறுதியா நேயர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? நம்ம கால் இப்போ டிஸ்ட்ரெஸ் பண்ண மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷ தீம் வந்து டயபெட்டிஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ அதனால இப்போ நிறைய பேர் ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னா முதல்ல நீங்கள் அதை பற்றி பயப்படக்கூடாது. ரெண்டாவது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இந்த சர்க்கரை நோய் வந்து ஒரு குடும்பத்தில் இருந்தால் அது ஒட்டுவார் ஒட்டி நோயின்னு நினைக்கிறாங்க, அது அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு குறைபாடு, ஒரு தட்டில் சாப்பிட்டாலோ அந்த தட்டில் இன்னொருத்தவங்க சாப்பிட்டாலோ அந்த மாதிரியெல்லாம் அது ஒற்ற வியாதியே கிடையாது. அதனால குடும்பத்தில் யாருக்காவது சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னா பயப்படக்கூடாது.
அதை நல்ல கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். அதுக்கு தேவையான அணுகுமுறை என்னங்கிறத நீங்களும் சக்கரை நோயை பற்றி தெரிஞ்சுக்கணும், டாக்டர் சொல்கிறதையும் கேட்கணும். நல்ல கட்டுப்பாட்டில் ஆரம்பத்துலேருந்தே வச்சுருந்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் பயப்படாமல் நீங்கள் வந்து நல்லா வாழ்க்கையாக வாழலாம். தேங்க் யூ ஸோ மச் சார். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.